வணக்கம். ஜெய்பீம் இந்த படத்தினுடைய விமர்சனம் தான். ஜெய்பீம் படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருக்காரு, லெஜிமால் ஜோஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மணியண்ணன், இன்னும் நிறைய கேரக்டர், பிரகாஷ் ராஜ். இந்த படத்தில் கேரக்டர்ஸ் முக்கியமானு பார்த்தா கண்டிப்பாக எல்லா கேரக்டரும் முக்கியம். ஏன்னா எல்லா கேரக்டருக்குமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை பர்ஃபெக்டாகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உண்மை சம்பவம், அதை வந்து கொஞ்சம் தழுவி எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணலாம் அந்த படத்தை. ஏன் பாருங்கள் அப்படின்னாக்கா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதி படம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஜாதி படம் இருந்துச்சு, அது ஜாதி படம்ன்றத இந்த பிரச்சனை எந்த ஜாதிக்கு நேர்ந்திருந்தாலும் இதுக்கான தீர்வு இப்படி தான் கிடைத்திருக்கும், அதுதான் உண்மையும் கூட. அதுக்கான அவங்க முன்னாடி அனுபவித்த விஷயங்களோட மாறி இருக்கலாம், பட் தீர்வு இந்த அளவு தான் கிடச்சிருக்கும். சூர்யா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து நடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சூர்யா இது மட்டும் இல்லைங்க, பல படங்கள் பர்ஃபெக்டாக எடுத்து நடிச்சுட்டு தான் இருக்கார். நாம் தான் அதை அங்கீகரிக்காமல் இருக்கோம். நாம்னா என்னன்னு சொல்ல, பொதுவான பொதுமக்களை சொல்கிறேன். பல படங்கள் இது வரைக்கும் அவர் சூப்பராகவே நடித்து கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பல படங்களுக்கான ரிசல்ட்டு இது வரைக்கும் அவருக்கு போய் கிடைக்கவே இல்லை. ஐ மீன் அவார்டுகளை சொல்கிறேன். சூரரை போட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பக்காவான நடிப்பு கொடுத்துருப்பாரு. அந்த நடிப்புக்கெல்லாம் வந்து அளவே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்கும். அதே போலவே இன்னும் பல படங்கள், அவர் கம்பேக்குன்னு பல படத்தில் சொல்லுவாங்க, கம்பேக்லாம் கிடையாது. அவர் கரெக்டாக தான் இருக்கார், ரொம்ப காலமாகவே பர்ஃபெக்டாக தான் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அது மக்கள் அதை அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த படத்துலையாவது அதை அங்கீகரிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா வந்து தான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்றதையும் மேலே இந்த படத்தில் நம்மளே நடிக்கலாம் அப்படின்றது. இதை வந்து வேறு யார்கிட்ட வேணால் கொடுத்துருக்கலாம், சூர்யா நடிச்சிருந்தா வேறு யாராச்சும் ஹீரோவை போட்டு நடிக்க வச்சுருக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற அந்த ஒரு சமூக அக்கறை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த விஷயம் வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமூக அக்கறை எங்கேருந்து போய் சேரணும், நாம் சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கரெக்டாக காட்டிருக்காரு. இந்த படத்தினுடைய அந்த கேஸ், அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்து. என்னென்னா எங்கள் ஊர் சைடு எல்லாமே, கடலூர், விழுப்புரம், செஞ்சி, இது வந்து அந்த சுற்று வட்டாரங்கள் வந்து எங்கள் ஊர் பகுதிகள். அதில் அந்த காட்டுற அந்த கடலூர் மத்திய சரியாக இருக்கட்டும், பண்ருட்டி கிளை சரியாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி கிளை சரியாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், பல இடங்களில் வந்து நேரடியாக போய் எடுத்திருக்காங்க. இது 1995 எடுக்கப்பட்ட கதை அப்படின்ற, நடந்த ஒரு கதை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு ஒரு நிஜமாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நிஜமாகவும் காமிச்சிருக்காங்க. இது ஒரு கோர்ட் ட்ராமாவா அப்படின்னு சொன்னால் கோர்ட் ட்ராமா தான். ஆனால் அதையும் தாண்டி பல இன்வெஸ்டிகேஷன்களை நேரில் போயிட்டு எடுத்த ஒரு ஃபீல் அப்படின்றது வந்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. இயக்குனருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஞானவேல் அவர்களுக்கு. இந்த படம் கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் ரீச் இருக்குது இந்த 2 நாள்லேயே. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் சரி. இதுபோல் இன்னும் பல படங்கள் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, இன்னும் நல்ல நல்ல கதைகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி கதைகளும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுத்துட்டு வர லைனப்லாம் நல்லா தான் இருக்குது. மக்களாகிய நாம் தான் அதை பார்த்து அங்கீகரிக்கணும். இன்னொரு சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துத்தாக்கா இந்த ஜெய்பீம் படத்தை பற்றி நம்மளுடைய விமர்சனத்தில் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி.